வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். குற்றவியல் வழக்குகளை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மக்களவையில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்படலாம். நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்குகளை எதிர்நோக்கியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்கள் மக்களவை கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்படலாம் என்று மேலவைத் தலைவர் தான்சி ராயிஸ் யாத்திம் தெரிவித்துள்ளார். கிரிமினல் வழக்குகளை எதிர்நோக்கியுள்ள எம்பிக்கள் மற்றும் செனட்டர்களை மக்களவை கூட்டங்களில் கலந்து கொள்ள தடை விதிக்கும் பரிந்துரையை புத்ராஜயா தற்போது ஆராய்ந்து வருவதாக ராயிஸ் யாத்திம் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படவிருக்கும் சீர்திருத்தங்களில் இதுவும் ஒன்றாகும் என்றும் அண்மையில் தமது தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற சீர்திருத்தம் மீதான கூட்டத்தில் இவ்விவகாரம் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாகவும் ராயிஸ் யாத்திம் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் அனைத்து கட்டங்களிலும் உள்ள மாநிலங்களில் தடுப்பூசியை முழுமையாக செலுத்திக் கொண்டவர்கள் மட்டுமே உணவகங்களில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மன்றத்தினால் விதிக்கப்பட்ட இந்த விதிமுறையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கைரி தெளிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பாக சுகாதார அமைச்சு ஒரு வழிகாட்டலை வெளியிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று அக்டோபர் 1 கிள்ளான் பள்ளத்தாக்கும் மலாக்காவும் 3 கட்டத்தை அடைந்திருப்பது தொடர்பில் கைரி இவ்வாறு விளக்கமளித்தார். 12 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு சினோவேக் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இளையோர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் ஃபைசர் தடுப்பூசி அங்கீகரிக்கப்பட்டுள்ள வேளையில் சினோவேக் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 2 தடுப்பூசியாகும் என்று டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். உடலில் சுகாதார பிரச்சினை இல்லாத மற்றும் ஃபைசர் தடுப்பூசி பொருந்தாத இளையோர்களுக்கு சினோவேக் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். காப்பார் ஜலான் காப்பார் 8 மைல் கம்போங் பிரபாட்டில் எரிந்து கிடந்த கார் ஒன்றில் கருகிய நிலையில் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். இன்று காலை 10 அளவில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்த போலீசார் எரிந்த காருக்குள் மனித உடல் கருகிய நிலையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக கிள்ளான் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் தெரிவித்தார். K9 மோப்பனாய் தீயணைப்பு படையினர் மற்றும் போலீஸ் தடயவியல் பிரிவின் உதவியுடன் காரின் இருக்கையில் காணப்பட்ட அந்த சடலம் குறித்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டதில் 90 முற்றாக எரிந்துவிட்டதாக தெரிய வந்துள்ளது என்று விஜயராவ் குறிப்பிட்டார். பெருடுவா கஞ்சில் காரில் ஏற்பட்டுள்ள இந்த தீச்சம்பவம் 2-3 தினங்களுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட கார் ஒரு பெண்ணுக்கு சொந்தமானதாகும். கடந்த வாரம் தமது காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற தமது தந்தை வீடு திரும்பவில்லை என்று மாது ஒருவர் போலீசில் புகார் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது ஒரு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக விஜயராவ் தெரிவித்துள்ளார். துப்புரவு பணியாளர்கள் தேவை. கோலாலம்பூரில் பணியாற்றுவதற்கு 50 துப்புரவு பணியாளர்கள் உடனடியாக தேவைப்படுகின்றனர். தொடர்புக்கு கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். வரும் 15 பொதுத் தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி தனது அதிகாரத்துவ சின்னத்தின் கீழ் போட்டியிடவிருப்பதாக அக்கூட்டணியின் உறுப்பு கட்சிகளான ஜாசேகாவும் அமானாவும் கூறுகின்றன. கடந்த பொதுத் தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியின் அதிகாரத்துவ சின்னமாக PKR கட்சியின் சின்னம் பயன்படுத்தப்பட்டது. அதே வேளையில் தற்போது உள்ள பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியின் அதிகாரத்துவ சின்னத்தையும் பயன்படுத்த முடியாது. அக்கூட்டணியில் இருந்து துன் மகாதீர் முகமத் மற்றும் சபா வாரிசான் கட்சி தலைவர் ஷஃபி அப்டால் வெளியேறிவிட்டதால் பக்காத்தான் ஹராப்பான் புதிய சின்னத்தை வடிவமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ஜாசேகாவும் அமானாவும் கூறுகின்றன. நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த 24 11,889 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இத்துடன் கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 22,57,584 உயர்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சரவாக் மாநிலம் 1,413 புதிய சம்பவங்களை பதிவு செய்து முதல் நிலையில் இருப்பதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் செமினி பண்டார் ரெஞ்சிங்கில் உள்ள ஓர் உணவகத்திற்குள் கடந்த செவ்வாய்க்கிழமை கொலை செய்யப்பட்ட நிலையில் நிர்வாண கோலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 50 இந்தோனேசிய மாது கொலை தொடர்பில் முக்கிய சந்தேக பேர்வழியை போலீசார் கைது செய்துள்ளனர். இக்கொலை தொடர்பில் ஏற்கனவே சந்தேகத்தின் பேரில் 4 கைது செய்யப்பட்ட போதிலும் இக்கொலைக்கு மூல காரணமானவர் என்று நம்பப்படும் நபரை போலீசார் நேற்று வியாழக்கிழமை இரவு 10 அளவில் பண்டார் பாரு பாங்கியில் உள்ள அவரின் வீட்டில் கைது செய்ததாக
ஸ்லாங்கூர் மாநில குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நிக் எசானி முகமது ஃபைசால் தெரிவித்தார். கொலைக்கு காரணம் முக்கோண காதல் என்பது தெரிய வந்துள்ளதாக நிக் எசானி குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.